படுக்கை புண் ஆற கடுக்கங்காயை தணலில் வாட்டி பின் இடித்து தூளாக்கி தேங்காய் எண்ணெயில் கலந்து பூச ஆறும். தேக அரிப்பு. சுரத்து அவரை இலை, பூவரசு மரத்தின் வேர்பட்டை, உப்பு இவற்றை கைப்பிடி அளவு எடுத்து அம்மியில் வைத்து மைபோல் அரைத்து தினசரி உடம்பில் பூசி குளித்து வந்தால் தேக அரிப்பு மாறிவிடும். வேர்குரு. சாதம் வடித்த கஞ்சியை வேர்குரு மீது தடவி சிறிது நேரம் கழித்து குளிக்க வேர்குரு குணமாகும். கட்டிகள் குணமாக. சப்பாத்தி கள்ளி பூக்களில் இலையை நசுக்கி கட்டியின் மீது கட்டு போட உடைத்துவிடும். முகத்தில் கரும்புள்ளிகள் நீங்க. தூத்தி வேர்பட்டையை நல்லெண்ணெயில் போட்டு வெயிலில் 15 நாட்கள் உலர்த்தி தினமும் படுக்கும்போது முகத்தில் பூசிக்கொண்டு படுக்கவும். நாளடைவில் கரும்புள்ளிகள் குறையும். கரப்பான் சொறி சிறங்கு. பிரம்மத்தண்டு இலையை அரைத்து பூசி வர கரப்பான் சொறி சிறங்கு ஆறும். அக்கி நோய் குணமாக. ஆலம் விழுதை சாம்பலாக்கி நல்லெண்ணெயில் குழைத்து தடவி வந்தால் அக்கி குணமாகும். கட்டிகள் உடைய. தூத்தி இலையை நல்லெண்ணெயில் தடவி வாட்டி பொறுக்கும் சூட்டில் கட்டி மேல் ஒட்டும்படி வைத்து கட்டவும். கட்டி பழுத்து உடையும். உடம்பின் அமைச்சல் தடுப்பு நீங்க. வேப்ப மரப்பட்டையை இடித்து தூளாக்கி உடம்பில் பூசி 20 நிமிடம் கழித்து குளிக்க நீங்கும். சரங்கு குணமாக. குப்பைமேனி இலை சாறு தேங்காய் எண்ணெயுடன் கலந்து பூசி வந்தால் சிறங்கு குணமாகும். ஊரல் அரிப்பு குணமாக. சரக்கொன்றை இலையை அரைத்து பற்று போட ஊரல் அரிப்பு போன்ற நோய்கள் குணமாகும். கரும்படை குணமாக. கோவை இலைச்சாறு கருஞ்சீரக பொடி 5 கிராம் சேர்த்து அரைத்து படை மீது பூசி 1 மணி நேரம் கழித்து குளிக்கவும். கரும்படை குணமாகும். மேக ரோகம் குணமாக. ஆலம்பட்டையை பொடி செய்து வெந்நீரில் கொதிக்க வைத்து கருப்பட்டி சேர்த்து சாப்பிட்டு வர மேக ரோகம் குணமாகும். சர்ம நோய் குணமாக. கமலா ஆரஞ்சு தோலை வெயிலில் காய வைத்து பொடி செய்து தினமும் சோப்புக்கு பதிலாக உடம்பில் தேய்த்து குளித்து வர சர்ம நோய் குணமாகும். சர்ம நோய். மஞ்சள் வேப்பலை அரைத்து பூச குணமாகும். வேர்குரு குணமாக. வெங்காயச்சாறை வேர்குரு மீது தடவ வேர்குரு மறைவதுடன் உடல் குளிர்ச்சி பெறும். சொறி சிறங்கு குணமாக. பூவரச மரத்தின் பழுப்பு இலைகளை வெயிலில் காய வைத்து தீயில் எரித்து சாம்பலாக்கி தேங்காய் எண்ணெயில் குழைத்து பூசி வர சொறி சிறங்கு குணமாகும். உடம்பு அரிப்பு குணமாகற. வன்னி மரத்தின் இலையை பசும்பால் விட்டு அரைத்து தினசரி 1 அவின்ஸ் சாப்பிட நீங்கும்.